நீங்கள் ட்ரேட் பண்ண ஒரு சப்போர்ட் இல்லாட்டினா ஒரு ஹெல்ப் மாதிரி தேவைப்படுதா. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு சகஷன் சொல்கிற மாதிரி லைவாகவே சொல்லும். இப்போ பாருங்கள், ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு, நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சகஷன் கொடுக்குது. இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கப்ப அதோட கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகிறப்ப கால்ஸ் மாதிரி கொடுத்துரும். இது எல்லாமே அந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிடும். உங்கள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அதில் வர கால்ஸை வச்சுட்டு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை பிகினர்ஸாக இருக்கலாம். ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இது உங்களுக்கு இருந்து, இங்கே என்ட்ரி எடுங்க, இங்கே டார்கெட் செட் பண்ணுங்கள், இங்கே ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்கன்ற மாதிரி லைவாகவே கால்ஸ் தரும். உங்களுடைய வேலை சும்மா வாட்ச் பண்ணுறது தான். நீங்கள் இப்போ மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியாது, இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது, ஆட்டோ ட்ரேடிங் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும் தான். இதை பற்றின நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வெனஸ்டே மார்க்கெட் அக்டோபர் 4, மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 செல் கால் வருது. 44 to 80 செல் பண்ணலான்னு கால் வந்திருக்கு. 100 பாயிண்ட் மேலே ஃபஸ்ட் டார்கெட் இருக்குது, 200 பாயிண்ட் மேலே செகண்ட் டார்கெட் இருக்குது. நாம் டெய்லி பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் இந்த கால்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டேயில் ஓப்பன் ஆன 1 மினிட்லே நமக்கு செல் கால் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லே நமக்கு அந்த 100 பாயிண்ட் அந்த இலக்கை தொட்டுருச்சு. 280லேருந்து 180 வந்துருச்சு, 920 100 பாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 4 மினிட்ஸ் கழித்து தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. ஃபஸ்ட் டாரட் 169, அதாவது 110 பாயிண்ட் மேலே இருக்குது, அந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஓப்பனில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டே அச்சீவ் ஆயிருக்கு. டெய்லி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குமான்னு அடுத்த கேள்வி வரும், கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டோட லெவல், இன்றைக்கி ஓப்பனிங் எல்லாமே பொருத்தமாக இருந்ததுனாலையும், அதே சமயத்தில் மார்க்கெட் இன்றைக்கி நல்லா மூவ் பண்ணியிருக்கு, அதுவும் இருக்குது தான். என்ன தான் மார்க்கெட் ரொம்ப சைடியஸில் போனாலும் நம்ம ரொம்ப பெருசாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நல்லாவே இருந்ததுனால ஓப்பனிங் மொமெண்டம்லேயே நமக்கு கால் கிடச்சி டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.